சயின்டிஃபிக்காக அது வந்து ப்ரூவ் ஆகாமல் இருக்கும், இந்த மாதிரி இதை சாப்பிட்டோம்னா க்யூர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா. பட் ஆனால் வந்து பூனை வந்து என்ன பண்ணுனா, அதோட சந்தோஷமான நேரத்தை இப்படி தான் வந்து பண்ணும் அப்படின்றத அவன் வந்து வெளியே சொல்கிறான். ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர் ரிட்டன் பை மார்க் ட்வைன். ஸோ இதில் மொத்தமாகவே இவ்வளோதான் கேரக்டர்ஸ். ஸோ இந்த கேரக்டர்ஸ் பற்றி நம்ம இதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே வந்து டீகோட் பண்ணுவோம். அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைன் பை லைன் வந்து இந்த ப்ரோஸையும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தி கேட் அண்ட் த பெயின் கீலர் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் ரிட்டன் பை மார்க் ட்வைன். சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து இந்த நாவல் பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். தி அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் இஸ் அ நாவல் அபவுட் அன் யங் பாய் கால் டாம் சாயர். ஸோ இது வந்து ஒரு டாம் சாயர் பற்றின ஒரு கதை. க்ரோயிங் அப் அலாங் த மிசிசிப்பி ரிவர் அட் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். ஸோ எங்கே இருக்காங்க, மிசிசிப்பி ரிவர் எந்த இடத்துல, செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில். ஸோ இஸ் எந்த ரிவர் பக்கத்தில் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா மிசிசிப்பி ரிவர். எந்த இடத்துலன்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் பீட்டர்ஸ்பர்க். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாம் சாயர் லிவ்ஸ் வித் இஸ் ஆண்ட் பாலி அண்ட் இஸ் பிரதர் சித். ஸோ இது ரெண்டும் முக்கியமான கேரக்டர்ஸ். He is up to all sorts of mischief, but very cleverly he escapes from the punishment that are being given to him. He finds the school life miserable. அவனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பட் ஆஃப்டர் பெக்கி தாச்சர்ஸ் அரைவல். ஸோ இந்த பெக்கி தாச்சர் யாருன்னா அவனோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஓரளவுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து அவனுக்காக இருக்கு. ஓகே, ஈவன் தட் ஹாப்பினஸ் டஸ் நாட் லாஸ்ட் லாங் அஸ் பெக்கி ஃபெயில்ஸ் இல் அண்ட் டஸ் நாட் கம் டு ஸ்கூல் ஆஃப்டர் வெரி லாங் டைம். ஸோ அதனால அவனுக்கு என்ன ஆகுது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. ஸோ டாம் வித் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோ ஹார்பர் அண்ட் ஹக். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, ஜோ ஹார்பர் அப்புறமா ஹக். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்ட் பேர் பாலி, பிரதர் பேர் வந்து சித்து. அவனுக்கு எதுக்காக அவன் ஸ்கூலுக்கு போகிறான், அவனோட ஃப்ரெண்டு பெக்கி தாச்சருக்காக. அவனோட இன்னொரு மற்றொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜோ ஹார்பர் அண்ட் ஹக். ரன்ஸ் அவே டு அன் ஐலாண்ட் இந்த மிசிசிப்பி கால்டு தி ஜாக்சன்ஸ் ஐலாண்ட். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, டு பிகம் அ பைரட். பீப்புள் இன் தேர் ஹோம் டவுன் திங்க் தட் தே ஆர் டெட், பட் டு த பிளசன்ட் ஷாக் ஆஃப் எவ்ரி ஒன் தே அரைவ் அட் தேர் ஓன் ஃபியூனரல். அவங்களோட ஓன் ஃபியூனர், அவங்க செத்துட்டாங்கன்னு நினச்சா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபியூனரல் கொண்டாடும் போது, சாரி ஃபியூனரல் நடத்தும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து வந்து நிற்கிறாங்க. ஓகே, த கேட் அண்ட் த பெயின் கில்லர் இஸ் ஒன் ஆஃப் த எபிசோட்ஸ் ஆஃப் டாம் சாயர் வேர் வி ஃபைண்ட் இம் பிளேயிங் பிராங்க்ஸ் ஆன் இஸ் ஆண்ட் பாலி ஹூ லவ்ஸ் இம் வெரி மச் பட் டஸ் நாட் ஷோ ஹர் லவ் அவுட்வர்ட்லி இன் ஆர்டர் டு மேக் டாம் அ குட் பாய். எதுக்காக அவங்க வந்து வெளியே வந்து அவங்க அன்பை காட்டலைன்னா, டாமை வந்து ஒரு குட் பாய் ஆக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த கதையை இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லே வந்து பெக்கி தாச்சர் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹேட் ஸ்டாப்ட் கம்மிங் டு ஸ்கூலுன்றதை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. திஸ் டிஸ்டர்ப்டு டாம், ஹீ பிகேம் அன்ஹாப்பி, த சார்ம் ஆஃப் லைஃப் வாஸ் கான், தெர் வாஸ் நத்திங் பட் போர்டம் லெஃப்ட். ஸோ அவன் ஃப்ரெண்டு வரலன்னோடனே இவனுக்கு வந்து சந்தோஷமே இல்லாமல் அவன் ரொம்ப அன்ஹாப்பி ஆகிடுறான். அதே மாதிரி அவனுக்கு லைஃப் மேலே இருந்த அந்த விருப்பமே வந்து போயிடுச்சு. தேர் வாஸ் நத்திங் பட் போர்டம் லெஃப்ட். அவனுக்கு அதுக்கடுத்து லைஃபே வந்து ஒரு பெரிய போராக வந்து போய்கிட்டு இருக்கு. ஹி புட் இஸ் ஹூப் அவே ஹேண்ட் இஸ் பேட். தெர் வாஸ் நோ ஜாய் இன் தம் எனிமோர் அண்ட் ஸோ ஹிஸ் ஆண்ட் பாலி வாஸ் கன்சர்ன். ஸோ அவன் வந்து அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவன் பேட்டையும் தூக்கி போட்டுறான். அவனோட ஹூப் அப்படின்றது என்னன்னா, இந்த நீளமாக நம்ம வச்சு இதை வச்சு இந்த சர்க்கஸ்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து ஹூப்புன்றாங்க. ஸோ அந்த ஹூப்பையும் அந்த பேட்டையும் தூக்கி போடுறான். எனக்கு தான் இப்போ விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, இதை போய் இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறான். அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஆண்ட் பாலிக்கு வந்து ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்கு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஷி வாஸ் இன்ஃபாக்சுவேட்டட் வித் பேட்டன்ட் மெடிசன்ஸ் அண்ட் ஆல் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹெல்த் ஆர் மெண்டிங் இட். ஸோ ஆண்ட் பாலியோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெடிசன்ஸை வச்சு புதுசு புதுசாக வந்து இவங்களுக்கு இதை ட்ரீட் பண்ணிடலாம். இந்த சில பேர்லாம் பார்த்தோம்னா வீட்டில் இருப்பாங்க, இதை குடிங்க, இந்த கஷாயத்தை குடிங்க, உங்களுக்கு வந்து இது பண்ணும் அது பண்ணும். ஸோ அந்த மாதிரியான மெடிசனல் வேல்யூஸில் நிறையா வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் பேரில் புதுசு புதுசாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆண்ட் பாலிக்கும் வந்துட்டு பேட்டன் மெடிசன்ஸ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ புதுசு புதுசாக வந்து மெத்தட் சொல்கிறாங்க. ஓகே, ஷி வாஸ் இன்க்யூரபிள்
எக்ஸ்பெரிமெண்டர் இன் தீஸ் திங்ஸ். ஸோ அவங்க வந்து என்னன்னா, இவங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மெடிசன்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்லைடுக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ அடுத்ததா, ஷி பிகான் டு ட்ரை ஆல் மேனர்ஸ் ஆஃப் ரெமெடிஸ் ஆன் டாம் த வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ அவங்க வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா, வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. வாஸ் நியூ நவ் அண்ட் டாம்ஸ் லோ கண்டிஷன் வாஸ் அ விண்ட் ஃபால் டு ஹர். ஷி ஹேட் இம் அவுட் அட் டே லைட் எவ்ரி மார்னிங். எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, ஸோ வந்து அவருக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மார்னிங்கும் வந்து அவனை எழுப்பி அவனை நிற்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உட்ஷெட்டில் அவனை வந்து தண்ணிக்குள்ளே வந்து முக்கி எடுக்கிறாங்க. அண்ட் ட்ரவுன் ஹிம் இன் தி கோல்டு வாட்டர், தென் ஷி ரப்ட் ஹிம் ஹார்ட் டவுன் வித் அ டவல் லைக் அ ஃபைல். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனை என்ன பண்ணுறாங்க, நல்லா வந்து அவனை வந்து தண்ணியில் முக்க வச்சு எடுத்து அந்த டவலை வச்சு அவனை ரொம்ப நல்லா வந்து ரப் பண்ணுறாங்க. லைக் அ ஃபைல், லைக் அ ஃபைல். தென் ஷீ ரோல்டு ஹிம் அப் வித் அ வெட் ஷீட் அண்ட் புட் ஹிம் அவே அண்டர் பிளாங்கெட்ஸ். ஸோ அவனை வந்து நல்லா துணியை வச்சு அவனை வந்து நல்லா இது பண்ணி அந்த துண்டை வச்சு நல்லா வந்து அவனை சுற்றிட்டு அவனை வந்து இந்த பிளாங்கெட்ஸை க்ளோஸ் பண்ணி அவனை வந்து படுக்க வைக்கிறாங்க. எட் நாட் வித் ஸ்டாண்டிங் ஆல் திஸ் த பாய் க்ரூ மோர் அண்ட் மோர் சேட் அண்ட் பெயின். ஸோ ரொம்ப வந்து அவன் வந்து வருத்தப்பட்டு அவன் வந்து இதாகிட்டே வரான். ஆல்ரெடி வருத்தத்தில் இருக்கான், அதில் அவனை வந்து இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது, ஷி ஹேடட் ஹாட் பாத், ஷிட்ஸ் பாத், ஷவர் பாத் அண்ட் பிளஞ்சஸ். முக்கி முக்கி எடுக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளஞ்சஸ். த பாய் ரிமைண்ட் போர்டு, ஷி பிகான் டு அசிஸ்ட் த வாட்டர் வித் அ ஸ்லிம் ஓட்மீல் டயட். என்னடா இது ஓட்மீல் டயட்டும் பிளிஸ்டர் பிளாஸ்டர். ஸோ இது ரெண்டும் வந்து எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்லிம் ஓட்மீல் டயட் அண்ட் பிளிஸ்டர் பிளாஸ்டர்ஸ். ஷி கால்குலேட்டட் ஹிஸ் கெப்பாசிட்டி அண்ட் ஃபைல்ட் ஹிம் அப் எவ்ரிடே வித் குவாக் கியூர் ஆல்ஸ். ஸோ இந்த குவாக் கியூர் ஆல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற டவுட் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். ஸோ இந்த குவாக் கியூர் ஆல்ஸ் அப்படின்னா, புதுசு புதுசாக இந்த மாதிரி மெடிசன் சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறதுலே சயின்டிஃபிக்காக அது வந்து ப்ரூவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி இதை சாப்பிட்டோம்னா க்யூர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, குவாக் கியூர் ஆல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹீ பிகம் ஃபெட் அப் அண்ட் ஸோ ஹீ தாட் ஓவர் வேரியஸ் பிளான்ஸ் ஆஃப் ரிலீஃப் அண்ட் ஃபைனலி ஹிட் அப்பான் தட் ஆஃப் ப்ரொஃபஸிங் டு பி ஃபாண்ட் ஆஃப் பெயின் கில்லர்ஸ். ஸோ அவன் ஒரு பிளான் போடுறான், என்னடா பண்ணுறது, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு பிளானை போடுறான். என்னன்னா, நான் வந்து எனக்கு பெயின் கில்லர்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பெயின் கில்லர் கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஹி ஆஸ்க் ஃபார் இட் ஸோ ஆஃபன் தட் ஹி பிகேம் அ நியூசன்ஸ். ஸோ இதை அடிக்கடி கேட்க கேட்க அவங்களோட ஆண்ட் பாலிக்கு வந்து என்ன ஆகுது, ரொம்பவே வந்து கடுப்பாகுது. அண்ட் ஹிஸ் ஆண்ட் எண்டட் அப் பை டெல்லிங் ஹிம் டு ஹெல்ப் ஹிம்செல்ஃப் அண்ட் குவிட் பாதரிங் ஹர். ஸோ இதுக்கு மேலே நான் உனக்கு தொந்தரவு பண்ணுறதா, இல்லைப்பா ஆளை விடு, நான் இனிமேல் வந்து என் வேலையை பார்க்குறேன், நீயே வந்து இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கடைசியா வந்து சொல்றாங்க. பாதரிங் ஹர், குவிட் பாதரிங் ஹர்னா இனிமே நீ தொந்தரவு பண்ணாத அப்படின்னு வந்து சொல்றாங்க. She found that the medicine did really diminish, but it did not occur to her that the boy was mending the health of a crack இந்த சிட்டிங் ரூம் ஃப்ளோர் வித் இட். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த வந்து பெயின் கில்லர் எடுத்து அவன் வந்து குடிக்கல. அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட லிவிங் ரூமில் இருக்கிற, அதாவது சிட்டிங் ரூமில் இருக்கிற ஃப்ளோரில் வந்து ஒரு சின்ன விரிசல் வந்து இருக்குது. ஸோ அந்த விரிசலில் தான் அதை என்ன பண்ணுறான், அவன் வந்து போர் பண்ணிகிட்டே வரான். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது, ஒன் டே டாம் வாஸ் இன் த ஆக்ட் ஆஃப் டோசிங் த கிராக். ஒரு நாள் வந்து அவன் உட்காந்து அந்த கீழே இருக்கிற அந்த விரிசலில் வந்து அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், பெயின் கில்லரை வச்சு அவன் வந்து அதில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான் வித் இஸ் ஆன் ஸ்காட் பீட்டர். பீட்டருன்றது யாருன்னா அந்த கேட். ஸோ இந்த கேட் இந்த அனுக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பீட்டர். ஸோ ஓகே, ஸோ இது வந்து என்னன்னு பார்ப்போம். அடுத்து, கேம் அலாங் பர்ரிங் ஐயிங் த டீ ஸ்பூன் கிரீடிலி அண்ட் பெக்கிங் ஃபார் அ டேஸ்ட். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த டீஸ்பூன் தான் எனக்கு வேணுன்ற மாதிரி ரொம்ப அப்படியே வந்து கிரீடிலியாக வந்து அதை பார்க்குது. அண்ட் பெக்கிங் ஃபார் அ டேஸ்ட், எனக்கும் டேஸ்ட் கொடு, நானும் வந்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர மாதிரி யாருக்கு தெரியுது, நம்மளோட டாம்க்கு வந்து தெரியுது. டாம் செட் டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் அன்லெஸ் யூ வாண்ட் இட் பீட்டர். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், நோட் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஆஸ்க் அன்டில் அன்லெஸ் யூ வாண்ட் இட் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, பட் பீட்டர் சிக்னிஃபைட் தட் ஹீ டிட் வாண்ட் இட், யூ பெட்டர் மேக் ஷுர். இந்த ஸ்டேட்மெண்ட் மொட்டையா இருக்கு, கண்டிப்பா கேட்டா நிறைய பேருக்கு வந்து ஞாபகமே வராது. சோ இந்த சிச்சுவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க, பீட்டர் வாஸ் ஷூர் நவ் யூ ஆர் ஆஸ்க் ஃபார் இட் அண்ட் ஐ வில் கிவ் இட் டு யூ. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே, பிகாஸ் தேர் ஐன்ட் எனி திங் மீன் அபவுட் மீ, பட் இஃப் யூ ஃபைண்ட் யூ டோன்ட் லைக் இட், யூ மஸ்ன் பிளேம் எனிபடி பட் யுவர் ஓன் செல்ஃப். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் அவன் வந்து என்ன சொல்றேன்னா, நான் வந்து நீ கேட்டுட்டா நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் வந்து இது நல்லா இல்லை உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக நீ யாரையும் வந்து எதுவும் சொல்லக்கூடாது, உனையே நீயே தான் வந்து பிளேம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே, பீட்டர் வாஸ் அக்ரியபிள்.
ஸோ டாம் ஓப்பன் ஹிஸ் மவுத் அண்ட் போர் டவுன் த பெயின் கில்லர். பீட்டர் ஸ்ப்ராங் அ கப்புள் ஆஃப் யார்ட்ஸ் இந்த ஏர், அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே மேலே அப்படி தவ்வுறான், பூனை இப்படி தவ்வுன்னா அந்த மாதிரி தவ்வி, எத்தனை ஆர்ட்ஸ், கப்புள் ஆஃப் ஆர்ட்ஸ் யார்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் டெலிவர்ட் அ வார் ஹூப் அண்ட் செட் ஆஃப் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த ரூம் பேங்கிங் அகெயின்ஸ்ட் ஃபர்னிச்சர். அப்புறம் என்ன பண்ணுதா, அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்கு ரூமில், அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் இடித்து தள்ளிக்கிட்டு, பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வந்து இடித்து தள்ளிட்டு, அண்ட் மேக்கிங் ஜென்ரல் கன்ஃபியூஷன், அப்படியே அந்த இடத்தையே வந்து கொய கொய கொயன்னு ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஹி ரோஸ் ஆன் ஹிஸ் ஹிண்ட் லெக்ஸ் அண்ட் டான்ஸ்ட் அரவுண்ட் இன் அ ஃப்ரென்சி ஆஃப் என்ஜாய்மெண்ட். ஸோ ஃப்ரென்சி அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் அன்கன்ட்ரோலபிள் எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது தான் வந்து ஃப்ரென்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஓகே, இப்போ அடுத்து அவன் வந்து இஸ் ஓவர் இஸ் ஷோல்டர் அண்ட் இஸ் வாய்ஸ் ப்ரொக்ளைமிங் இஸ் ஹாப்பினஸ். அப்படியே வந்து ரொம்ப வந்து அவன் சந்தோஷத்தை வந்து அந்த வாய்ஸில் வந்து வெளியிடுது. தென் ஹீ வெண்ட் டியரிங் அரவுண்ட் த ஹவுஸ் அகெயின் ஸ்ப்ரெட்டிங் சவர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இன் இஸ் பாத். ஸோ அதே மாதிரி வீடுக்குள்ளே திருப்பி திருப்பி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஆண்ட் பாலி என்டர்ட் இன் டைம் டு சீ ஹிம் த்ரோ அ ஃபியூ டபுள் சம்மர் சால்ட்ஸ். இப்போ தான் வந்து ஆண்ட் பாலியே வந்து உள்ளே வராங்க. ஆண் பாலி உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளே வரும்போது அந்த பீட்ரு என்ன பண்ணுதுன்னா டபுள் சம்மர் சால்ட் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபியூ டபுள் சம்மர் சால்ட்ஸ் டெலிவர் அ ஃபைனல் மைட்டி ஹுரா அண்ட் சேயிங் த்ரூ த ஓப்பன் விண்டோ கேரிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர் பாட்ஸ் வித் ஹிம். ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, கரெக்டாக வந்து அந்த ஓப்பன் விண்டோவை விட்டு அது தவி வெளியே போயிடுது. இந்த மாதிரி இது வெளியே போகிற மாதிரி தவி வெளியே போயிடுது கடைசியாக. ஓகே, த ஓல்டு லேடி ஸ்டுட் பெட்ரிஃபைட். பெட்ரிஃபைட் அப்படின்னா என்ன, பெட்ரிஃபைட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வித் அஸ்டானிஷ்மெண்ட் பியரிங் ஓவர் ஹர் கிளாஸஸ் டாம் லே ஆன் த ஃப்ளோர் எக்ஸ்பைரிங் வித் லாஃப்டர். இப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ஹாண்ட் போலி வந்து உள்ளே வராங்க, அப்பன்னு பார்த்து என்ன பண்ணுது, பீட்டர் வந்து டபுள் சம்மர் சால்ட் அடிச்சுட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டு அப்படியே ஓப்பன் விண்டோ விட்டு வெளியே தவி ஓடிடுச்சு. த ஓல்ட் லேடி ஸ்டூட் பெட்ரிஃபைட், அப்படியே வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து ஃப்ரைட்டண்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க. த டாம் லே ஆன் த ஃப்ளோர் எக்ஸ்பைரிங் வித் லாஃப்டர். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான், கீழே வந்து தரையில் உட்காந்து ஒரே வந்து சிரித்து விளாண்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து டாம் வாட் ஆன் ஏர்த் எயில்ஸ் தட் கேட், என்ன ஆச்சு அந்த கேட்டுக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ டோன்ட் நோ அண்ட் காஸ்ப்டு த பாய், வை ஐ நெவர் சி எனிதிங் லைக் இட், வாட் இட் மேக் ஹிம் ஆக்ட் ஸோ, எதுக்கு இப்படி வந்து அதை ஆக்ட் பண்ணுது, என்ன வந்து அவனை இப்படி ஆக்ட் பண்ண வச்சுச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதை சொன்னது யாருன்னா ஆண்ட். டீட் ஐ டோன்ட் நோ ஆண்ட் பாலி, கேட்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ஸோ வென் தே ஆர் ஹேவிங் குட் டைம். அவன் வந்து எனக்கு தெரில, பட் ஆனால் வந்து பூனை வந்து என்ன பண்ணுனா அதோட சந்தோஷமான நேரத்தை இப்படி தான் வந்து பண்ணும் அப்படின்றத அவன் வந்து வெளியே சொல்கிறான். தே டூ டூ தே டூ டூ தே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓ அப்படியா, அப்படிலாம் பண்ணுமா அப்படின்னு வந்து என்ன கேட்குறாங்க, ஆண்ட் பாலி வந்துட்டு டாமை பார்த்து கேட்குறாங்க. Something in the tone of that made Tom apprehensive. Apprehensive-னா ரொம்ப வந்து அப்படியே ஒரு மாதிரி தயக்கமாகுது. எஸ் சாம், தட்ஸ் ஐ பிலீவ் தே டூ யூ டூ அப்படின்னு திருப்பி ஆண்ட் கேட்குறாங்க. எஸ், த ஓல்ட் லேடி பென்ட் டவுன் அண்ட் டுக் த டீஸ்பூன் அண்ட் ஹெல்ட் இட் அவுட். டாம் வின்ஸ்ட் அண்ட் ட்ராப்ட் இஸ் ஐ, வின்ஸ்ட்னா ஒரு மாதிரி அப்படியே கூணி குறுக்கி நின்று அவனோட கண்ணை வந்து கீழே போட்டுக்கிறான். ஆண்ட் பாலி ரைஸ்ட் ஹிம் பை த யூஷுவல் ஹேண்டில் ஹிஸ் இயர். ஸோ அவனோட யூஷுவல் ஹேண்டில் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க, அவனோட இயரை பிடிச்சி தான் அவங்க தூக்குவாங்க. அண்ட் கிராக்டு செட் சவுண்ட்லி வித் அ திம்பிள். ஸோ திம்பிள்ன்றது கையில் மாட்டிக்கிற ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, விரலில் மாட்டிக்க, அதை வச்சு அவனை வந்து சவுண்டாக வந்து தலையில் வந்து அடிக்கிறாங்க. நவ் சார், வாட் டிட் யூ வாண்ட் டு ட்ரீட் தட் புவர் டம் பீஸ்ட் சோஃபார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதுக்காக இந்த வேலையை பார்த்த, எதுக்காக அதுக்கு பெயின் கில்லர் கொடுத்த, அந்த பூனைக்கு நீ என்ன சரி பண்ணலாம்னு நினச்ச அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் ஹிம் பிகாஸ் ஹீ ஹேடன்ட் அண்ட் எனி ஆண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதை வந்து அந்த பூனை மேலே வந்துட்டு ரொம்பவே வந்து பரிதாபப்பட்டு பண்ணுறேன், ஏன்னா அந்த பூனைக்கு வந்து ஒரு ஆண்ட் கிடையாது, அதுக்கு எந்த அத்தையும் கிடையாது அப்படின்றாங்க. ஹேடன்ட் எனி ஆண்டா, என்னது யூ நம்ஸ்கல் அப்படின்னு கேட்டுட்டு, வாட் ஹாஸ் தட் காட் டு டூ வித் தட் வித் இட் அப்படின்றாங்க. சரி, அவனுக்கு ஆண்ட் இல்லை, அதுக்கும் இதுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு வந்து டாமை பார்த்து நம்மளோட ஆண்ட் போலி வந்து கேட்குறாங்க. ஹீப்ஸ், பிகாஸ் இஃப் ஹீ வுட் ஹேட் ஒன் ஷீ வுட் பேர்ன்ட் ஹிம் அவுட் ஹர் செல்ஃப். அப்படி ஒன்று இருந்திருந்தா அவங்களே வந்து இந்த மாதிரி அடிக்கடி எதையாச்சும் ஒன்று செஞ்சு செஞ்சு கொடுத்து அவனோட வந்து வயிற்றை வந்து பேர்ன் பண்ணி விட்டுருவாங்க, குடலே வந்து பொசுக்கி விட்டுருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஷீ வுட் ரோஸ்டட் போவல் அவுட் ஆஃப் ஹிம் தாட் எனி மோர் ஃபீலிங் தேன் இஃப் ஹீ வாஸ் அ ஹியூமன். ஸோ இப்படி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது,
ஆண்ட் பாலி ஃபெல்ட் அ சடன் பெயின்ஃபுல் ரிக்ரெட். அதாவது அவங்க இப்படி சொன்னோன்னே ஐயோ நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி உடனே ஆண்ட் பாலிக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துருச்சு. திஸ் வாஸ் புட்டிங் த திங் இன் அ நியூ லைட். வாட் வாஸ் க்ரூவல்ட்டி டு அ கேட் மைட் பி அ க்ரூவல்ட்டி டு அ பாய் டு. ஒரு பூனைக்கு எதெல்லாம் வந்து தப்போ அதே வந்து ஏன் ஒரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒரே ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. ஷி பிகான் டு சாஃப்டன், ஷி ஃபில்ட் சாரி, ஹர் ஐஸ் வாட்டர்ட் அ லிட்டில் அண்ட் ஷி புட் ஹர் ஹேண்ட்ஸ் ஆன் டாம்ஸ் ஹெட் அண்ட் செட் ஜென்ட்லி. என்ன சொன்னாங்க? ஐ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் டாம் அண்ட் டாம் இட் டிட் டூ யூ குட் அப்படின்றாங்க. ஸோ டாம் லுக்ட் அப் இன் ஹர் ஃபேஸ் வித் ஜஸ்ட் அ ரெகனைசபிள் ட்விங்கிள் பீப்பிங் த்ரூ இன் கிராவிட்டி. இப்போ வந்து அவன் வந்து உள்ளே வந்து பார்க்குறான். ஐ நோ யூ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் ஆண்டி அண்ட் ஸோ வாஸ் ஐ வித் பீட்டர். ஸோ என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு வந்து உள்ளே வந்து அவங்க ஆண்டி வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அவங்க தப்புன்னு தெரிஞ்சோன்னே. அவன் கொடுக்குற பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ நோ யூ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட், நீங்கள் எனக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினச்சிங்க ஆண்டி, நானும் அதனால தான் வந்து பீட்டருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சேன். இட் டன் எம் குட் டூ, ஐ நெவர் சீம் அரவுண்ட் ஸோ சின்ஸ். அது நான் வந்து அவனுக்கு நினைக்கிறேன் அதுவும் வந்து அவனுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கும், ஏன்னா கொஞ்சம் நேரமாக வந்து அவனை இந்த சைட்லேயே வந்து காணோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஹோ கோ லாங் வித் யூ டாம் பிஃபோர் யூ அனாய் மீ அகெயின். ஓடிடு, இதோடு ஓடிடு டாம் பிஃபோர் யூ அனாய் மீனா இன்னும் எனக்கு கோவம் வர்றதுக்குள்ள நீ ஓடிடு. அண்ட் யூ ட்ரை அண்ட் சி இஃப் யூ கான் பி அ குட் பாய் ஃபார் ஒன்ஸ் அண்ட் யூ நீடன் டேக் எனி மோர் மெடிசன். ஸோ அப்படின்னு சொல்லி நீ வந்து இதுக்கு மேலே மெடிசன் சாப்பிட வேணாம் அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ சாமுவல் லாங்ஹார்ன் கிளிமன்ஸ் மெட்டர் நோன் பை த பென் நேம் மார்க் ட்வைன். ஸோ மார்க் ட்வைனோட ஒரிஜினல் நேம் என்னது? சாமுவல் லாங்ஹார்ன் கிளிமன்ஸ் அப்படின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1835 டு 1910, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெட்டர் நோன் பை இஸ் பென் நேம், ஓகே. வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர், ஹியூமரிஸ்ட் அண்ட் ஆண்டர்பிரினர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பப்ளிஷர் அண்ட் லெக்சரர். நெக்ஸ்ட், அந்த அமெரிக்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே. ட்வைன் வாஸ் ரைஸ்ட் இன் ஹானிபல் மிசோரி, விச் லேட்டர் ப்ரொவைடட் த செட்டிங் ஃபார் ஹிஸ் நோவல்ஸ். ஸோ ஹி வாஸ் ரைஸ்ட் இன் ஹானிபல் மிசோரி. அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அண்ட் அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்கில் பெரி ஃபின். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ குவாக்னா வந்து ஃப்ராடுலண்ட், ப்ரொஃபஸிங்னா கிளைமிங் ஆஃப் அண்ட் ஃபால்ஸ்லி தட் ஒன் ஹாஸ் அ குவாலிட்டி ஆஃப் ஃபீலிங், ஃப்ரென்சினா அன்கண்ட்ரோல்டு எக்ஸைட்மெண்ட், சம்மர் சால்ட்ஸ்னா அப்படியே ஆக்ரோபேட்டிக்கான ஒரு ஆக்ஷன் அப்படியே தவிர்றது, பெட்ரிஃபைட்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன், இன்ஃபாக்சுவேட்டட்னா இன்ஸ்பைர்டு வித் அன் இன்டென்ஸ் பட் ஷார்ட் லிவ்டு பேஷன் ஆர் அட்மைரேஷன், பிளஞ்சஸ் ஆக்ட் ஆஃப் காஸ்டிங் ஆர் த்ரஸ்டிங் ஃபோர்ஸ்லி ஆர் சடன்லி இன் டு சம்திங் லிக்விட். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில முக்கியமான சினனம்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்களே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் ஹியர். பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்சர் பண்ணிக்கோங்க இதையும் தான். ஸோ இதோட வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதோட வந்து டோட்டலாக வந்து இந்த ப்ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக தான் எடுத்திருப்பேன் லெசனை, பிகாஸ் எக்ஸாம்ஸ் வந்து பக்கத்தில் வர்றதுனால ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீடிங் அப் திங்ஸ். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ மூலமாக ஃபஸ்ட்டு க்ரக்ஸை தெரிஞ்சுக்கோங்க, எங்கெங்கெல்லாம் கேள்விகள் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம். So stay tuned for more videos. So like, share and also subscribe for Ustadian Academy. Thank you.